ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் யுவரா சேனல். நம்ம பிக் பாஸ் சீசன் 7 ஆக்சுவல் டைட்டில் வின்னர் ஆன நம்ம அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, அவங்க பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய விஷயங்களை வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்கள வின் பண்ண வச்ச மக்களுக்கு வந்து தேங்க்யூ வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக வந்து ஒரு தேங்கிங் நோட்ஸ் வந்து பண்ணவே இல்லை அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்து கேட்டதாகவும், இல்லை நான் வந்து டெக்ஸ்டாகவோ இதாகவோ பண்ண மாட்டேன், அவங்கள டேரெக்டாக தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தாங்களாம். ஸோ கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவங்களால பண்ண முடியலையாம். ஸோ அதனால தான் இந்த இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன ஜெயிக்க வச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, அதாவது இவ்வளோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ்லேருந்து வந்தப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, நான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேயும் கான்ஃப்ளிக்ட்லேயுமே வந்து இருந்து பழகிட்டேன். ஸோ அதுவே எனக்கு அடாப்ட் ஆகிடுச்சு, இப்போ அது எதுவுமே இல்லை. அதனால வந்து அந்த உலகத்துலேருந்து வேறொரு உலகத்துக்கு வந்து வர்ற மாதிரி இருக்குது. ஸோ எனக்குமே வந்து என்னென்னா எனக்குள்ளே ஒரு பேட்டில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னா வந்து இன்னும் நான் அடாப்ட் ஆகவே இல்லை, பட் என் அம்மா அப்பா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ் பார்ட்டியில் வந்து அவங்க ஏன் கலந்துக்கலை அப்படின்றத வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா வந்து பல பேர் வந்து பல விதமாக வந்து சில பேர் வந்து பேசிக்கிட்டு இருந்ததுனால இந்த நெகட்டிவிட்டிலாம் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால தான் பிக் பாஸ் பார்ட்டியில் கூட கலந்துக்கலை. அது மாதிரி எந்த ஒரு எபிசோடும் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் என்ன காமிப்போமோ அதை மட்டும் பாரு, நாங்கள் உன்னை பாசிட்டிவான வேலை இதுக்கு மேலே வந்து கைட் பண்ண நினைக்கிறோம், எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் உன்னை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அம்மா அப்பா வந்து சொன்னதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ள இருக்க நேர்மையான உண்மையான கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு கேட்டப்போ எல்லாருமே உண்மையாகவும் நேர்மையாகவும் தான் இருந்தாங்க. ஸோ யார்னாலையுமே 106 வந்து நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட மோர் ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் இந்த பிபி ஹவுஸ் யார் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து யார் அப்படின்னா வந்து பிரதீப். ஏன்னா வந்து அவர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அம்பு விடுற மாதிரியும் இது பண்ணுவார். அவருக்கும் எனக்கும் ஒரு குட் பாண்ட் இருந்துச்சு. அவரோட ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா என்னை வச்சே வந்து அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ண வந்து ட்ரை பண்ணார். என்கிட்டே வந்து சொன்னார் என்ன அப்படின்னா வந்து அடுத்த வீக் எல்லாம் ஒன்றே வந்து எல்லாரையும் பேசிவிட்டு ஓவராலாக நான் எலிமினேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ அவரை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். செகண்ட் ஆஃபில் பார்த்திங்க அப்படின்னா வந்து மாயா தான். ஏன்னா அவங்களோட மைண்டை டீகோட் பண்ணவே முடியாது என்ன மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்றத. ஸோ அதனால் அப்படின்னு சொன்னாங்க. ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு கேட்டப்போ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பிரதீப் தான் அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் ஆஃபில் யார் அப்படின்னா வந்து தினேஷ். ஏன் அப்படின்னா வந்து அவர் ரொம்ப நாலேஜான பர்சனாக வந்து இருப்பார். ஸோ எல்லாரையும் அனலைஸ் பண்ணுறது வந்து எப்படின்னா வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணுவார். அதனால அது மட்டும் இல்லாமல் யார் பேசினாலும் அதுக்கு சரியான பதிலடி கொடுப்பார், அதனால ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ வந்து எப்படி வேறு வேறு மைண்ட் செட் உள்ள பர்சன்ட்ட வந்து எப்படி இருக்கணும், ஸோ எப்படி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி எப்படி அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன அப்படின்னா வந்து எப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா காமாக அதை வந்து டீல் பண்ணணும் அப்படின்றதையும், நான் வந்து ரொம்பவே ஹைப்பர் ஆக்டிவாகவும் துருதுருன்னு உள்ளே போனேன். ஸோ நான் வெளில வந்தப்போ வந்து ரொம்பவே காமாக வந்து வந்திருக்கேன். ஸோ அதுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் யாரை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்போ பிக் பாஸ் ஹவுஸையும் அந்த வீட்டையும் அந்த வாய்ஸையும் தான் வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எபிசோட்ஸ் எதுவும் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டப்போ அவங்க வீட்டில் எந்த எபிசோட்ஸ் பார்க்குறதுக்கும் அலோவ் பண்ணலை அப்படின்ற மாதிரியும், அவங்க எதை காட்டுறாங்களோ அதை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபேவரட் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் வந்து அவங்களோட ஃபேவரட் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ வந்து பிக் பாஸ் வாய்ஸை தான் வந்து விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா வந்து அதுதான் வந்து என்னை பயங்கரமாக வந்து அந்த வாய்ஸ் தான் வந்து என்னை பயங்கரமாக வந்து ஊக்கப்படுத்தின வாய்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் பேசினாலும் நான் வந்து பேசுவேன், பேசாதவங்கள விட்டுருவேன். ஸோ வந்து சில பேர் எனக்கு பேசினாங்க, சில பேர் எனக்கு பேசல, சில பேர் டெக்ஸ்ட் பண்ணாங்க. யார் யாரெல்லாம் என்னை காண்டாக்ட் பண்ண விரும்பினாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே வந்து நானும் வந்து பேசினேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கடைசியாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து மக்களை என்டர்டெயின் பண்ண வேண்டியதான் அடுத்து என்னோடய ப்ராஜெக்டாகவும் பிளானாகவும் இருக்கும். இது வரைக்கும் எதுவுமே வந்து இது பண்ணல. ஸோ இப்போ தான் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வெளியில் வந்திருக்கேன். ஸோ இனிமேல் என்ன ஏது அப்படின்றத வந்து பார்க்கணும். ஏன்னா இத்தனை கோடி மக்கள் வந்து எனக்கு ஓட்டிங் பண்ணதுக்கு வந்து நான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது கைமாறு வந்து நான் செய்யணும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா வந்து மக்களை வந்து என்டர்டெயின் பண்ண ஒன்று தான் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்களை வந்து சுவாரஸ்யமாக வந்து நம்ம பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அர்ச்சனா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள கம்பாக்ஸில் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை. உங்களிடம் இந்த விடைபெறுது உங்களுக்கு நகராஜ்.